இதயம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு இன்றைக்கு மாலை மரியாதை செய்திருக்கிறோம். எதனால என்னென்பது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு கழக அமைப்பு செயலராக ஒரு எளிய தொண்டன் எம்ஜிஆர் ரசிகன் நினைவு தெரிந்த நாள் முதல் இந்த இயக்கத்தில் இருப்பவன், இந்த இயக்கத்திற்காக உழைத்து கொண்டிருப்பவன், ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேலாக இயக்க வளர்ச்சிக்காகவும் எம்ஜிஆர் மன்றத்துடைய வளர்ச்சிக்காகவும் பாடுபட்ட ஒரு உண்மையான தொண்டனுக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்னை கேட்காமலே எனக்கு இந்த அமைப்பு செயலாளராக போட்டிருக்கிறார். அதுதான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அவர்கிட்ட பதவி கேட்கலை. எந்த விதமான எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு எப்போவுமே நான் கேட்டது கிடையாது, கேட்பதும் கிடையாது. பதவி என்பது உழைப்புக்கும் அவனுடைய செயல்பாட்டுக்கும் விசுவாசத்துக்கும் கிடைக்க வேண்டிய பதவி. அப்படி கிடைத்தால் தான் அந்த பதவி நிச்சயமாக நிரந்தரமாக இருக்கும். இதே மாதிரி தான் 2001 நான் அன்றைக்கு மாவட்ட செயலாளர் ஜக்கையன் அவர்கள் அன்றைக்கு வந்து ஜக்கையனுடைய திருமணத்திற்கு அவருடைய மகனுடைய திருமணத்துக்கு அம்மா அவர்கள் வருகிறார்கள். அங்கே என்னை பார்த்து விட்ட அம்மா அவர்கள் என்னை உடனடியாக கார்டனுக்கு வாங்க அப்படின்னு அழைத்தாங்க. நீங்கள் முடித்த உடனே கார்டனுக்கு வாங்க ராஜா அப்படின்னாங்க. போன உடனே அழைத்து உங்களுக்கு மாவட்ட செயலாளரை போட்டிருக்கேன், அம்மா தான் போட்டிருக்கேன், வேறு யாரும் அம்மாவுக்கு தவிர வேறு யாருக்கும் நீங்கள் விசுவாசமாக இருக்கக்கூடாதுன்றாங்க. நான் என்றைக்கும் அம்மாவுக்கு தான் விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி விசுவாசமாக கொஞ்சம் தள்ளுப்பா, கொஞ்சம் தள்ளுங்க, கொஞ்சம் தள்ளுங்க, வாங்க கடந்த 2001 இதுவரை நான் மாவட்ட செயலராக இருக்கேன். இடையில் ஒரு சின்ன சம்பவம் உங்களுக்கெல்லாம் தெரியும், பல சம்பவங்கள். 2 மாதங்கள் 3 மாதங்கள் அந்த பதவி வந்து எடுப்பாங்க, அப்புறம் திரும்ப போட்டுருவாங்க. ஒரு சம்பவத்தை இங்கே சொல்லுவது மிக பொருத்தமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னை பற்றி மாவட்ட செயலராக நான் 2வது முறையாக மாவட்ட செயலராக திரும்ப போடும்போது என்னை பற்றி ஒரு தவறான தகவல் அம்மாவுடைய கைக்கு ஒரு ஃபோட்டோ மூலமாக போயிடுச்சு. ஃபோட்டோ அது என்னென்னா அப்போவே இந்த கிராபிக்ஸ் வந்து அப்போவே வந்துருச்சு. நானும் அழகிரியும் பக்கத்தில் நிற்பது மாதிரி எனக்கு வேண்டாத நண்பர்கள் அம்மாவுக்கு அனுப்பி விடணும். அது மட்டுமல்ல, அன்றைக்கு நான் மாநகராட்சியில் எதிர்கட்சி தலைவராக இருந்ததுனால அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்கன்னா கூப்பிட்டு என்னை கட்சியிலிருந்து இந்த மாதிரி நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நீங்கள் கார்ப்பரேஷனில் அழகிரியோட எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி இது பண்ணியிருக்கீங்க, ஒரு கல்யாணத்தில் வேறு கலந்துருக்கீங்க இளையராஜுன்னாங்க. நான் இல்லைம்மா, கல்யாணத்துக்கு போனது வாசம். அன்றைக்கு இருந்த துணை மேயர் எங்களுக்கு உறவினர், மிஷா பாண்டியனுடைய மருமகனுடைய திருமணத்துக்கு போகிறேன். அந்த திருமணத்துக்கு போனோமா வாசமானது, அவர் மாமன்ற உறுப்பினர், துணை மேயராக இருக்கார்மா, அழைப்புகள் கொடுத்தார் போனோம்மா. என்னுடைய சுவாவமே யார் அழைப்புகள் கொடுத்தாலும் போவது வழக்கம். இது எதற்காக சொல்கிறேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறவங்க, அதுக்காக சொல்கிறேன். அப்போ சொன்னாங்க, அப்போ கூப்பிட்டு அதை கிராபிக்ஸான்னு பார்க்க சொன்னாங்க. அவங்ககிட்ட இருக்கிற அன்றைக்கி நடராஜன் இருந்தார், அம்மாவிட்ட செக்ரட்டரியாக இருந்தார். அதை கூப்பிட்டு உடனே ஓடி போய் பார்த்தாங்க. பார்த்த உடனே அது கிராபிக்ஸ்னு உடனே தெரிஞ்சிருச்சு. திரும்ப என்னை வீட்டுக்கு கார்டனுக்கு அழைத்து இது மாதிரி கிராபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம கட்சியில் எவ்வளோ மோசமாக இருக்குது, இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் ராஜு, நான் உங்கள்கிட்ட சொல்கிறது, நம்மளை நம்பி கட்சி தொண்டர்கள் இருக்கிறார்கள், குறிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கங்க, கட்சி தொண்டர்கள் நம்ம நம்பி இருக்கிறார்கள். அந்த கட்சி தொண்டர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தியின் புரட்சித் தலைவர் உருவாக்கி இருக்கிறார். உருவாக்கிய புரட்சித் தலைவருடைய இயக்கத்தில் தொண்டர்கள் இன்றைக்கும் உயிரை கொடுத்து வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஒரு முக்கியமான இடத்தில் இருப்பவர், மாவட்ட செயலாளர், நீங்களே போய் பப்ளிக்காக இந்த மாதிரி போகும்போது தொண்டர்களை என்ன நம்புவார்கள்? மாவட்ட செயலாளர் அவர் திமுகவோடு நெருக்கமாக இருக்கிறார், என்ன நம்ம மட்டும் ஏன் உழைக்கணுன்ற எண்ணம் வந்துடும். அந்த எண்ணத்துக்கு இனிமேல் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. திமுக இன்றைக்கு நமக்கு விரோதிகள், விரோதி என்பதை நீங்கள் மனதில் கொண்டுடணும்.
எப்பவுமே திமுகவோடு இணக்கமாக இருக்கணும், அப்படி திருமணத்துக்கு போகணும் உறவினராக இருந்தாலும் அல்லது திமுக கரையை கொடுத்துருந்தாலும் விமர்சனம் இல்லாதவருக்கு முன்னால் போகணும் அல்லது கடைசியில் போகணும்னு சொன்னாங்க. இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம், இன்றைக்கு இருக்கிற ஏற்பட்டிருக்கிற நிலைமைகள் அப்படிப்பட்ட நிலைமையில் தான் இன்றைக்கு இயக்கத்தில் இருக்குது. இனி அதே வழியில் இன்றைக்கி எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு எனக்கு வந்து அமைப்பு செயலாளர் கூடுதல் பொறுப்பு கொடுத்துருக்கிறார். மாவட்ட செயலாளரோடு கூடுதலாக பொறுப்பு கொடுத்துருக்கிற இந்த பொறுப்பை நிச்சயமாக விசுவாசத்துக்கு இயக்கத்துக்கு விசுவாசமாக என்னை பதவியை நியமித்த அண்ணன் எடப்பாடியாருக்கும் விசுவாசமாக நான் வார்த்தையில் சொல்ல மாட்டேன், செயலில் காட்டுவேன். எப்பொழுதுமே தொண்டர்களோடு தொண்டராக இருப்பவன் நான். நிச்சயமாக கழக வளர்ச்சிக்கு அடுத்த நிச்சயமாக கழக ஆட்சி அமைகின்ற வகையில் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராகின்ற வகையில் என்னுடைய பணி சிறப்பாக இன்று முதல் தொடங்குவேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்திருக்கிறேன். பெருந்தலைவர் காமராஜருடைய 120வது பிறந்த நாள், அருந்தலைவர், மக்கள் செல்வர், கல்விக்கண் திறந்த கடவுள் மாதிரி, படிக்காத மேதை, அவருடைய பிறந்த நாளில் எங்களுடைய பணி தொடர்வது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்குது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மாவும் ரெண்டு பேரும் வேர்வையை சிந்தி உழைச்சி அந்த தலைமை கழகத்தை காலால் மிதித்து உடைச்சி இது பண்ணுற அந்த இதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக ஒவ்வொரு அதிமுக தொண்டனுக்கும், ஒவ்வொரு தொண்டனும் உண்மையான அதிமுக விசுவாசி. வேஷ்டி கட்டியிருக்க எத்தனை பேர் அதிமுக தொண்டன் நான் சொல்ல மாட்டேன். அதிமுக தொண்டன் யாராக இருந்தாலும் சரி, அவனுக்கு புனித ஸ்தலம் என்றால் புரட்சித் தலைவர் வாழ்ந்து புரட்சித் தலைவரால் அளிக்கப்பட்ட தலைமை கழகம்தான். அவர் தான் அந்த வீட்டில் குடியிருந்தார். கட்சி தொடங்கிய பிறகு கட்சிக்காக எழுதி கொடுத்து விட்டார். இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு மெக்கா எப்படி ஒரு புனித ஸ்தலமோ, இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எப்படி ஜெருசலம் புனித ஸ்தலமோ, அதே மாதிரி இந்துக்களுக்கு இன்றைக்கு பல்வேறு திருக்கோயில்கள் இன்றைக்கு நம்ம புனித ஸ்தலமாக இருப்பதைப் போல ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் உயிராக இன்றைக்கு கடவுளாக கருதக்கூடிய இடம் புனித ஸ்தலம்தான் நம்முடைய தலைமை கழகம். அந்த தலைமை கழகத்தில் நடந்த சம்பவம் விரும்பத்தகாத சம்பவம், அது யாரும் அதிமுக தொண்டன் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை, ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை தெரிவிச்சுக்கொள்கிறேன். அடுத்த சொல்லுங்க. தம்பி, மூணு பெருசா, பத்து பெருசா? பத்து பெருசு. நாலு பெருசா, நூறு பெருசா? நூறு பெருசு. இன்னைக்கு கட்சி ஒன்றுபட்டு இருக்கிறது, எடப்பாடியார் பக்கத்தில் இருக்கு. எடப்பாடியார் தான் இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடியவர். ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில், விவசாய குடும்பத்தில் பிறந்தவர், அப்படி படிப்படியாக உயர்ந்து இந்த இயக்கத்துக்காக, அம்மாவுக்காக, தலைவருக்காக விசுவாசமாக உழைத்தவர் இன்றைக்கு பதவிக்கு வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் நாலு ஆண்டுகள் முதலமைச்சராக இருக்கும்போது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார். இந்த நாட்டில் இருக்க ஏழை விவசாயிகள் பிள்ளைகள், சாதாரண ஏழை குடும்பத்தின் பிள்ளைகள், மாணவ செல்வங்கள், அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள், மாநகராட்சி பள்ளியில் படிக்கிற மாணவருடைய மருத்துவ கனவை நிறைவேற்றுகின்ற வகையில் 7.5% கொண்டாந்து நிறைவேற்றினார். கொரோனா காலத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்தார். தமிழர் திருநாளாம் பொங்கலுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தவர். கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் முதல் கொரோனா, இப்போ இருக்கிற கொரோனா இல்லை, இது சுச்சிபி. அப்போ இருக்கிற கொரோனா, கொரோனா வந்தாலே தானே தற்கொலை பண்ணிக்கொள்வார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தானே மாவட்டந்தோறும் சென்று இப்படி மிக சிறப்பாக தனக்கு கொடுத்த பணியை மிக சிறப்பாக நிறைவேற்றியவர். இன்றைக்கு கூட தமிழக மக்கள் உங்களுடைய ஆட்சி சிறந்த ஆட்சி, மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகணும்னு கேட்குறாங்க. அப்படி சொல்லுகிற அளவுக்கு அவருடைய ஆட்சி இன்றைக்கி இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்தாலும் கூட இன்றைக்கு எங்களுடைய ஆட்சியை தான் மக்கள் நினைக்கிறார்கள். எனவே அவர் இன்றைக்கு தலைமை ஏற்றிருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் நான் சொல்கிறது, பிரிந்தவர்கள் தங்கள் மனம் திருந்தி பொதுச் செயலாளரிடத்தில் சொல்லி, அதிமுகவில் இதெல்லாம் சகோதர யுத்தம் ஒரு இதுதான், சகசமானது. எனவே மீண்டும் பொதுச் செயலாளரிடத்தில் பேசி நீங்கள் வரலாம், அதுக்கு ஒன்றும் கதவு அடைக்கப்படவில்லை. அதிமுக தொண்டர்கள் எப்பொழுதும் சேர்ந்துக்கிறலாம், ஒன்றும் இல்லை. தலைவர்கள் மனம் திருந்த வேண்டும், மனம் மாற வேண்டும். என்றைக்கும் அதிமுகவில் மிகப்பெரிய பன்மை இது இருக்கோ அந்த பக்கம் இருந்தால் தான் கழகம் வளர்ச்சிப்படும். அவர் தலைமையேற்றால்தான் சிறப்பாக இருக்கு. இங்கே தமிழக மக்களும் சரி, கழக தொண்டர்களும் விரும்பக்கூடிய ஒரு தலைமையாக
ஆனால் எடப்பாடி யார் இருக்க அதை மட்டும் இப்போ சொல்லிக்கிறேன். அதான் நாங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட தான் கேட்கணும்னு சொல்கிறேன்ல, பொதுச் செயலாளர்கிட்ட பேசி இந்த மாதிரி நடந்த சம்பவங்களுக்கெல்லாம் அவர் பேசினா இருதரம் எதுவும் பேசி தீர்ப்பதும் நிச்சயமாக முடியும். அது மற்ற மாற்று கருத்து எதில் இது மாதிரி ஏட்டி போட்டி செய்வதனால எந்த விதமான பயனும் அடைய போகிறதில்ல. ஆனால் அதிமுக வலுவாக இருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ பெரிய எழுச்சியான கூட்டம், மக்கள் பெண்கள் வந்திருக்கிறாரு, ஆண்கள் நிர்வாகிகள் எல்லாரும் அணிதிரண்டு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி வேலை நாள். அப்படி இருந்து கூட இந்த சாதாரண தொண்டன் நம்முடைய அண்ணன், நம்முடைய அண்ணனுக்கு பதவி கிடைத்திருக்கு என்ற அடிப்படையில் அவர் நம்முடைய தலைவருக்கும் அம்மாவுக்கும் மாலை அணிவிக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணும்னு வந்திருக்கிற என்னுடைய சகோதரர்களுடைய அந்த எண்ணத்தையே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த இயக்கம் எந்த பக்கம் இருக்குது என்பதை தெரிந்து கொள்ளலாம். சார், அதே மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவு சப்போர்ட் இருக்குது, அது வந்து ஒரு புது ஆகாரம் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து ராஜபக்சேவோட நிலைமை தான் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து தில்லானு சொல்லியிருக்காரு. அது எப்படி பார்க்குறேன் நான் என்ன சொல்கிறேன், விமர்சனங்கள் ஆயிரம் வரத்தான் செய்யும். விமர்சனங்கள் இல்லைன்னா அரசியலே இல்லையே. இது கல்லடி வரும், சொல்லடி வரும், மாலையும் வரும், மரியாதையும் வரும். எதிர்கட்சிகள், எதிர்கட்சியாக இருப்பவர்கள், எதிரியாக இருப்பவர்கள், மாற்று முகாமில் இருப்பவர்கள் வாழ்த்தியாக பேசுவார்கள். ஆகவே இதெல்லாம் ஒரு பொருட்படுத்த வேண்டியதில்லை. மற்ற எதுவும் கேள்வி கேட்குறீங்களா சார்? நீங்கள் உட்பட 22 பேர் ஓபிஎஸ் நீக்கி நேற்று அறிக்கை கொடுத்துருக்கிறார்களா? அதான் நான் சொல்லிட்டேனே, இப்போ நீங்கள் இங்கேயே பார்க்குறீங்க எங்களை நீக்கிற பற்றி இல்லை. இன்றைக்கி எந்த பக்கம் கட்சி இருக்குது என்பதை அண்ணன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஏட்டிக்கு போட்டியாக செய்வதாக கருதக்கூடாது என்பது தான் என்னுடைய. சரி, நிச்சயமாக தலைமை என்ன சொல்கிறதோ தலைமை கழகத்தினுடைய ஆலோசனைக்கு இறங்க இந்த பதவி. ஏற்கனவே மாவட்ட செயலாளர் பதவி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பார்க்குறீங்க எங்கள் அம்மாவும் தலைவரும் நிற்கிறத பார்க்குறீங்க, எவ்வளோ கண்கொள்ளா காட்சி. இதை உருவாக்கிய பெருமை எனக்கு இருக்குது. எனக்கு உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷம் கொள்கிறேன். சாதி ரீதியான கட்சியாக மாறிட்டு இருக்கின்றதையும் டிடிவி தினகரன் விமர்சனம் இருக்காரு. பொன்னையன் தெரிவிச்சிருந்த பேசியிருந்த ஆடியோலையும் தொடர்ச்சியாக சாதி ரீதியாக தான் அதிமுக ஒன்றிணைஞ்சிருக்குது. முன்னாள் அமைச்சர்கள் கீழே பல எம்எல்ஏக்களுடைய கட்டுப்பாட்டில் தான் அதிமுக எடப்பாடி பழனிசாமி கீழே இருக்காங்க. அவருக்கே ஆபத்து வரும், பொதுச் செயலாளர் பதவிக்கே ஆபத்து வரும். இடைக்கால 9 பேர் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு இருக்கிறதா? அது முழுக்க முழுக்க தவறுங்க. 9 பேர்லாம் அதெல்லாம் சும்மா சொல்கிறதுக்காக சொல்கிறது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஜாதி ரீதியான இன்றைக்கி கட்சி ரீதியாக இப்போ பதவி போட்டிருக்கேன் அமைப்பு செயலாளர். அமைப்பு செயலாளர் போட்டிருக்க எந்த ஜாதி பதம் அதிமுக ஜாதியே கிடையாது. நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கேன், அதிமுக ஜாதி மதம் இனம் வேறுபாடு, ஏழை பணக்காரன் படித்தவன் பாமரன் என்ற அந்த வேறுபாடே கிடையாதுங்க. அதிமுக எல்லோரும் ஒரு தாய் மக்கள். இன்றைக்கி எங்களுடைய பெற்றெடுக்காத தாய் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் 1.5 கோடி தொண்டர்களாக உருவாக்கிட்டு சென்றிருக்கிறார். அவருடைய லட்சிய கனவு என்ன என்றால் 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் இருக்க வேண்டும், மக்களுக்காக சேவையாற்ற வேண்டும், ஆட்சியில் அமர வேண்டும் என்று அம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். புரட்சித் தலைவருடைய இறுதி உரை, திமுக என்ற தீய சக்தியை அழிக்கும் வரை, வாரிசு அரசியல், ஊழல் அரசியல், இந்த ஊழல் அரசியல் ஒழிக்கும் வரை அதிமுக ஓயாது ஒழியாது என்பதை சொல்லியிருக்கிறார். ஆக இருவரும் லட்சிய வீர தலைவர்கள் சொல்லியிருக்கிற அந்த வழியிலே அதிமுக பீடு நடை போடும். ஆனால் மீண்டும் நான் நிச்சயமாக சொல்கிறேன், இன்றைக்கி ஊடகங்கள்லாம் சில பேர் பேசுகிறேன், இப்போ எழுதுகிறாங்க, சில பத்திரிகைகள் எழுதுகிறாங்க, பல கோடியில் மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், அதிமுக தொண்டன் ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்குங்க, காசுக்காக விலை போகிற ஈனஜாதி பிறவி அல்ல, காசுக்காக குணம் மாறி கொள்கை மாறி போகிறவன் அல்ல. இந்த இயக்கம் தான் பெரியது என்று நினைப்பவர் தான் அதிமுக தொண்டன். எனவே குடும்பம் பெரியதா நாடு பெரிதான்னா நாடு பெரிது, கட்சி பெரிதா தனி மனிதன் பெரிதான்னா கட்சி தான் பெரிது. எனவே அந்த அடிப்படையில் இந்த இயக்கம் நிச்சயமாக அதிமுக மக்களுடைய செல்வாக்கை பெற்று மீண்டும் ஆட்சியில் அமரும். நிச்சயமாக அதிகாரமிக்க பதவியை தானே இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் யார் முக்குளத்தோர்னு நினைக்கிறீங்களோ அந்த அவங்க எல்லாமே பதவியில் இருக்காங்க, எல்லாருமே பதவியில் இருக்காங்க. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, நான் சொல்கிறேன் ஜாதியெல்லாம் கிடையாது, ஜாதியே கிடையாது. முக்குளத்தோர் மற்ற மறவர் அது என்ன முக்குளத்தோர் மற்ற நாடார் அது இதுன்னு பிரிவே எங்கள்கிட்ட கிடையாது. எல்லாருமே நாங்கள் ஒரு தாயின் பிள்ளைகளாக இருக்கிறோம். எங்களுடைய தலைவருடைய புரட்சி தலைவருடைய வழியில் பின்பற்றி நடக்கும். சென்னை வர பிரதமர் மோடி வந்து ஓபிஎஸ் சந்திச்சது குறித்து பேச இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகி என்னங்க அவர் பேசுறது, அவர் அவருடைய சொந்த பிறப்பம், இது அவர்கிட்ட தான் கேட்கணும், எங்கிட்ட ஒன்றும் இது இல்லை. எங்களை பொறுத்தளவுக்கு எங்கள் இயக்கத்தை வழி நடத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம். யார் வேண்டாலும் எங்கள் பின்னால் வரலாம், பொதுச் செயலாளர் பார்த்து எந்த முடிவும் எடுக்கலாம். எங்கள் பொதுச் செயலாளருக்கு முடிவு கொடுத்துருக்கோம்,
இடைக்கால பொதுச் செயலராக இன்றைக்கிருக்கிறார். நாளைய தினம் மக்களுடைய ஒரு ஒட்டுமொத்த ஒன்றை கோடி தொண்டருடைய நம்பிக்கை நாயகனாக சீக்கிரமே பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பதையும் இந்த மீனாட்சி பட்டணத்திலிருந்து சொல்லிக்கொள்கிறேன். மனம் திரிந்தி பொதுச் செயலாளரிடத்தை சொன்னால் எல்லாருமே எங்கள் கட்சியிலேருந்து நிறைய பிரிந்தவர்கள் வந்திருக்கிறாங்க, இதே மாதிரி கட்சி ஆரம்பித்தவங்க வந்திருக்கிறாங்க, எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கிறாங்க, சில பேர் மாற்றுகிறது. அண்ணா திமுக நம்பியவர்கள் கெட்டதில்லை, நம்பாமல் கெட்டவர்கள் தான் அதிகம். இந்த குளறுபடிகள் மூலமாக குளிர்காய எதிர்க்கட்சி ஒரே ஒரு எம்பி இருந்தார் உங்களுக்கு, அவரையும் நீக்கிட்டீங்க. இப்போ மக்களவையில் அதிமுக பலம் ஜீரோ ஆயிடுச்சு, என்ன செய்ய போறீங்க சார்? நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை வைத்து அல்லப்பா கட்சி, அதில் இருக்கிறாங்க ஒரு ஆள் இருந்து போயிட்டதுனால இந்த இயக்கத்துக்கு மிகப்பெரிய இழப்பு வரப்போறதில்லை. இந்த இயக்கம் கொள்கை பிடிப்போடு இருக்கிற தொண்டன் தான் பெருசு. இது சமுதாயத்தில் மறுமலர்ச்சி உருவாக்குறதுக்காக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. ஏழை எளிய மக்கள், பாட்டாளி மக்கள், விவசாயியுடைய நலனுக்காக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. வாரிசு அரசியலை ஒழிக்கணும், ஊழலை ஒழிக்கணும் என்பதற்காக புரட்சி தலைவர் உருவாக்கினார். எனவே எங்கள் தலைவர் வந்து பிரிஞ்சு வரும்போது எங்கள் தலைவர் கூட வந்து அவங்க எத்தனை பேர், வெறும் 4-5 பேர் தான் சட்டமன்ற உறுப்பினர். குறிப்பிட்டு சொல்ல காளிமுத்தனே ஒரு மாதம் கழித்து தான் வந்தார். எனவே எங்களை பற்றி எங்கள் கட்சியில் இல்லை, அதனால் அதிமுக இல்லை அப்படின்றது. அதே மாதிரி செல்வா இன்றைக்கி என்ன, தொண்டர்கள் செல்வாக்கு இருக்குல்ல, மக்கள் செல்வாக்கு இருக்குது, ஆட்சி சிறப்பாக நடத்திருக்காங்க. இந்த 1.5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இருந்திருக்கு, என்ன நடந்திருக்கு, என்ன இன்றைக்கி எங்களுடைய திட்டங்களை தான் தொடங்கிட்டு இருக்காங்க. மதுரையில் பாருங்கள், ஏதாச்சும் 1 பைசா செலவழிச்சிருக்காங்களா? 1 பைசா புது திட்டம் கொண்டாந்துருக்காங்க. டாக்டர் கலைஞருடைய நூலகம் மட்டும்தான் எல்லா அமைச்சரும் போய் போய் பார்த்துட்டு வர்றாங்க. வேறு எங்கே இருக்குது, மதுரையில் எவ்வளோ போக்குவரத்து நெரிசல் இருக்குது, அதையெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.